ஐயா, அந்த குடும்ப பிரச்சனையை பற்றி நிறைய கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருக்குங்க. குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை, பெற்றோர்கள் கூட பிரச்சனை, ஒரு கணவன் மனைவிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு மனைவி கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு தாய் தந்தை வந்து பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், பிள்ளைங்க தாய் தந்தைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் தெரியாமல் பல பிரச்சனைகள் உருவாகுது. இது எப்படி கையாள்றது இல்லையா? இதை கையாளவே முடியாதுப்பா. ஏன்னா இப்போ நீ கேள்வி கேட்குற, நான் பதில் சொல்கிறேன். இப்போ இந்த கேள்வியை பார்த்துட்டு கேள்விப்படி சரி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இப்படி நடக்கலான்னு நடப்பாங்களா? ஏதோ அது ஒரு வீடியோ பார்த்துட்டு தள்ளிட போகிறாங்க. ஏன்னா தாய் தந்தை எப்படி இருக்கணும், பிள்ளைங்களை அறிவுபூர்வமாக வளரணும்னு வளர்க்கணும், பணத்துக்காக வளர்க்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நிறைய தாய் தந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்துக்காகவே வளர்க்குறாங்க. அவன் பெரிய டாக்டர் ஆகிடணும், பெரிய இன்ஜினியர் ஆகிடணும், பெரிய வக்கீல் ஆகிடணும், நிறைய சம்பாதிக்கணும். ஆமாம், இந்த எண்ணங்களே தவறான எண்ணங்கள். நம்ம புள்ள நல்ல தர்மசாலியாக இருக்கணும், நல்ல அறிவாளியாக இருக்கணும், பல பேருக்கு உதவி செய்கிறவனாக இருக்கணும்னு தாய் தந்தை நினைக்கணும். அப்படி நினச்சா அந்த பிள்ளைங்க அப்படி வளர்ந்ததுன்னா வேற்றுமை வளராது. ஆனால் நீ வளர்க்கும் போதே பணத்துக்காகவே வளர்த்தீன்னா, அதுக்கு வளர்ந்த உடனே பணம் சேர வச்சோடனே நான் தாய் தப்புனா உதாசீனப்படுத்துது இல்லையா? புள்ள வந்து எதுக்காக உனக்கு அடக்கமாக இருக்கணும், ஏன் இருக்கிறான், யோசித்தியா? நீ என்னைக்காவது யோசித்தது உண்டா? இப்போ நீ எது சொன்னாலும் புள்ளகாரன் செய்கிறான், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எதுக்காக செய்கிறான், அப்பா அம்மான்ற காரணத்துக்காக. அதுக்காக எவனா செய்வான்னா, அப்பா அம்மாவை கல்லை தடிச்சு மண்டே வச்சுட்டு போடுறான். அதுக்காக செய்யலை, அவங்களுடைய தயவுல நான் வளர்ந்துடணும். அதை அந்த சுயநலத்துக்காக அவன் சொல்றதெல்லாம் கேட்குறான். ஆனால் வளர்ந்த உடனே என்ன பண்ணிட்டான், அந்த வளர்ந்த நினைவை மறந்து தன்னுடைய சுய நினைவை எடுத்துன்னு நிறுத்திக்கிறான். நிறுத்திக்க போது அப்பா அம்மாவை உதாசீனம் பண்ணுறான், ஹாஸ்டலில் எடுத்து போய் சேர்க்குறான், அனாத ஆசிரமத்தில் சேர்க்குறான். ஆனால் நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு தாய் தோப்பம் தானே காரணம், கடவுள் கூட ரெண்டாம் பட்சம்தான், ஆனால் நமக்கு தாய் தோப்பம் தான் முக்கியம் அப்படின்ட்டு பிள்ளைங்க நினைக்கிற மாதிரி தாய் தோப்பனும் வளர்க்கணும், பிள்ளைங்களும் வளரணும். அப்படி வளர்ந்தால் பிரச்சனை இல்லை. கணவன் எப்படி இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், தன் குடும்பத்தை துக்கப்படாமல் காப்பாற்றணும், தன் பொண்டாட்டியை பொண்டாட்டியாக பார்த்துக்கணும், பொண்டாட்டியை தெய்வமாக நினச்சிடக்கூடாது. நினச்சிட்டான்னா இவன் வாழ்க்கை போயிடுச்சின்னு அர்த்தம். அவள் சொல்கிறத மட்டும்தான் இவன் கேட்பான், இவன் கேட்கலன்னா உன் குடும்பத்தில் குழப்பம் வந்துடும். கேட்டான்னா பிரச்சனை இருக்காது, கேட்கலன்னா குழப்பம் வந்துடும். ஏன்னா இவன் ஆரம்பத்தில் பழகிட்டான், டெய்லி நான் நாய்க்கு புற வாங்கி போட்டுன்னு நாலு நாளைக்கு போடலன்னா உன்னை பார்த்தா முறைக்க ஆரம்பிச்சிடும். மனைவி கூட அப்படி தான், அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நின்றுட்டு திடீர்னு உனக்கு ஏதோ நான் ஞானோதயம் வந்த மாதிரி நீ கேட்க மாட்டேன்னா குடும்பத்தில் குழப்பம் வந்துடும். ஒன்று கட்சியேறி கேட்டு சாவு. இப்படி இருக்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளைங்களை நல்ல அறிவாளியாக வளர்க்கணும், திறமசாலியாக வளர்க்கணும்னு தாய் தப்பு நினைக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி எப்படி நினைக்கணும், இவன் மனைவி இவன் நம்மளுக்கு குடும்பத்தினுடைய விளக்கு, இவ தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றின்னுக்கிறா, இவளுக்கு என்ன தேவையோ நம்ம செய்யணும், ஆனால் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது, அவளை அடிமைப்படுத்தக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் அது சமமாக இருக்கும். ஆனால் நீ வால் பிடிச்சிக்கினே தெரிஞ்சின்னா நாளைக்கு உன் பிள்ளைங்க போகிற இடத்துல அதே நிலையாகிடும் இல்லையா? அதுக்கு வழிகாட்டி நீயே ஆகிடுவ. அப்புறம் என் பிள்ளை ஏன் இப்படி ஆச்சு, என் பொண்ணு ஏன் இப்படி ஆச்சுன்னு கேள்வி கேட்கவே முடியாது. அதுக்கு அடிப்படை பேஸ் நீ தானே. அப்போ அப்படி இருக்கணும். குழந்தைங்க தாய் தகப்பனா எப்படி நினைக்கணும், கடவுளாக நினைக்கணும். அப்படி நினைக்கிற குழந்தைங்க எந்த காலத்திலும் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் அதுங்களுக்கு மன ஓச்சல் வராது. ஆனால் தாய் தப்புன்னு அப்படி நினைக்கலன்னா அந்த குழந்தைங்களுக்கு மன வருத்தம் வரதான் செய்யும் ஒரு நாளைக்கு. அதனால் குடும்பம்ன்றது ஒரு அமைப்பு, அது அந்த அமைப்புக்குள்ளே சிறு விரிசல் வந்துட்டால் கூட அதை திருப்பி ஒட்ட வைக்க முடியாது, அந்த சொந்த பந்தம் திருப்பி சேராது. அது சேர்ந்தால் கூட அமைதி கிடைக்காது. அப்போது ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அண்ணன் சொல்கிறத தம்பி கேட்கணும், தம்பி சொல்கிறத அண்ணன் கேட்கணும், அக்கா சொல்கிறத தம்பி கேட்கணும், தங்கச்சி சொல்கிறத அண்ணன் கேட்கணும்,
இப்படி கேட்டு பழக்கப்பட்டுட்டீங்கன்னா அங்கே விரிசல் வராது, அமைதி இருக்கும், சண்டை சச்சரவு இருக்காது, ஈகோ வராது. நீ பெரியால் நான் பெரியால் ஆக்கிக்க கூடாது. அப்படி ஆக்கிக்கு நீ மனசு வந்துடுச்சுன்னு சொன்னால் அங்கே நிம்மதி இழந்துருவீங்க, அங்கே பிரஸ்டேஜ் தான் நிற்கும், அன்பு இருக்காது அங்கே. அதனால் அன்போடு வாழுங்க, அரவணைச்சு வாழுங்க, எல்லாரையும் ஆதரித்து வாழுங்க, அதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் என்னான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் ஒரு சாராருக்கு போய் உதவி செய்யலை. இப்போ என் மாமியார் வீட்டுக்குது, என் மாமியார் வீட்டுக்கு போய் நான் உதவி செய்யணும்னு செய்தது கிடையாது. இல்லை என் அண்ணன்தம்பி வீட்டுக்குது, என் அண்ணன்தம்பி வீட்டுக்கு உதவி செய்யணும்னு செய்தது கிடையாது. மொத்தத்தில் யார் கஷ்டப்படுறாங்களோ அந்த நேரத்துக்கு, யாரும் அவங்களுக்கு திக்கு இல்லைன்னா அந்த நேரத்துக்கு நான் போய் உதவுவேன். ஆனால் நாலு பேர் உதவி செய்யும்போது நடுவில் போகிறது கூத்தாட மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. யாருமே இல்லை உன்னை காப்பாற்ற, உன் நிலைமை பாவமாக இருக்குன்னா அந்த நேரத்தில் ஓடியா நான் கை கொடுத்து தூக்குவேன். ஆனால் உனக்கு நாலு பேர் வரும்போது நானும் கும்பலில் சேர்ந்து கை கொடுக்க மாட்டேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனித இனமே உதவி செய்து வாழணும். அந்த உதவி சுயநலமற்ற உதவியாக இருக்கணும். உதவின்றது என்ன? கொடுத்தால் திருப்பி வாங்கக்கூடாது, அதான் உதவி. கடன்ன்றது கொடுத்து வாங்கிறது கடன். அது அப்போது உதவி வேறு, கடன் வேறு, கைமாறு வேறு. இப்போ ஒரு அண்ணனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், அந்த அண்ணன் நான் அண்ணன்டா 1000 ரூபாய் வாங்கி கொண்டு கொடுக்க மாட்டேன்டா, பிரச்சனை தான் வரும், விரோதம் தான் வரும். 1000 ரூபாய் தம்பி அவசரத்தை கொடுத்தான், இப்போ கொடுத்தா தம்பி உதவும் அப்படின்னு அண்ணன் திருப்பி கொடுத்துடணும். அப்போது அந்த நட்பு, அந்த உறவு வந்து நிரந்தரமாக நிற்கும். இல்லையா என்னன்னா என்னான்னு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்காது. பெரும்பாலும் அண்ணன் தம்பிகளை கடன் வாங்க கொடுக்குறது இல்லை யாரும். அதுதான், அதனால தான் பகை வர்றது, பகை வர்றது அதனால்தான்ப்பா, அதனால்தான் பகை வரும். ஒன்றும் கொடுக்காத, கொடுத்துட்டு திட்டாத. ஏன்னா அதான் சொல்லுவாங்க, அடுத்தவனுக்கு கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா கூட அவன் எங்கன்னா ஒரு வாட்டி உன்னை பார்ப்பான். ஆனால் அண்ணந்தம்பி கிட்ட கடன் வாங்கிட்டேன்னா நீ போகிற ஃபங்க்ஷன்லாம் அண்ணந்தம்பி இருப்பான், அண்ணந்தம்பி ஃபங்க்ஷன்லாம் நீ இருப்ப, அப்போ பார்க்கும்போதெல்லாம் திட்டின்னுப்பான். அதனால் எப்பவுமே அண்ணந்தம்பியாக இருந்தால் கூட சரி, காசு விஷயத்தில் யார் கரெக்டாக இருக்கிறானோ அவனுக்கு பிரச்சனை வராது. யார் ஒருத்தன் காசு விஷயத்தில் கொடுத்தாரு நான் சாப்பிட்டேன் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னா அது பகை மனசுக்குள்ளே வெளியே காட்டினாலும் மனசுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நாளைக்கு இன்னொரு உதவியும் செய்ய முடியாமல் போயிடும், அது இருக்கவே கூடாது. ஏன்னா எந்த மனிதனும் கடன் வாங்காத மனிதனே கிடையாது, கோடீஸ்வரன்லேருந்து பிச்சைக்காரன் வரைக்கும் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு ஆபத்து வரும், எல்லாரும் ஒரு உதவி தேடி போகும். ஆனால் வாங்கினதை கொடுக்கணும், கொடுத்தால் அந்த உதவி மறுபடியும் உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது உதவி கிடைக்கும். ஆனால் ஒரு வாட்டி நீ ஏமாத்திட்டீன்னா அந்த ஏமாந்த ஆள் என்ன பண்ணுவான், 100 இடத்துல போய் சொல்லுவான், உனக்கு திருப்பி எங்கேயுமே கிடைக்காத போயிடும். அவன் சிவகுமார் ஏமாத்திட்டான், சிவகுமார் ஏமாத்திட்டான், 4 இடத்துல சொல்லிவிடுவான். உனக்கு தெரிஞ்ச 4 இடத்துல சொல்லிட்டா நீ 4 இடத்துல உதவி கேட்டீங்கன்னா கிடைக்காது. அதனால் எப்பவுமே குடுக்கல் வாங்கல் மனிதனுக்கு அவசியம். ஆனால் வாங்கணும், கொடுக்கணும், கொடுக்காத ஏமாத்த, அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட ஏமாற்றக்கூடாது. அதே நேரத்தில் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட யார் சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டீங்கன்னா கொலையே விழும். ஏன்னா தங்கவேலுக்கு 2 பொண்ணு, அந்த பெரிய பொண்ணு புருஷன், சின்ன பொண்ணு புருஷனையே கொண்டு போட்டான், நடிகர் தங்கவேலு. ஆமாம், இந்த சொத்து பிரச்சனை, சொத்து பிரச்சனை அது இருக்கக்கூடாது. ஒரு தாய் வயிற்றில் பிறந்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை, ஒரே தாய் வயிற்றில் பிறந்துட்டு இவன் பெத்த, இவனை பெத்த அம்மாவை அவன் வேறு மாதிரி விபச்சாரி மாதிரி பேசுவான். ஆமாம், அவன் தானே உன் அம்மா, அவனுக்கு விபச்சாரியாக இருந்தா அவன் அம்மா, உனக்கு அம்மாவும் விபச்சாரி தானே, இது ஏன் யோசிக்க மாட்டேன்ற. ஆமாம், இந்த மாதிரியான சமூகத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம அன்போடு வாழணும். முடிஞ்சால் யாருக்கான உதவி செய்யணும், முடியலையா ஒதுங்கி நிற்கணும். ஆனால் கொடுத்தா வா, திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்குறவனுக்கு கொடுக்கணும், கொடுக்காதவனுக்கு கொடுத்துட்டு குறை சொல்லி புரோஜனம் கிடையாது. நாணயங்கிறது ரொம்ப அவசியம், முக்கியம் மனிதனுக்கு, அதானவன் அதுதான் முக்கியமாக, அவன் வாழறது அதுக்காக தானே. மனிதன் வந்து பணத்துக்காக வாழக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ ஏழையாக வாழு, தவறே இல்லை,
ஆனால் இலக்காரமாக வாழாதேன்னு சொல்லுவேன். ஆமாம். ஏன்னா நீ ஏழையாக இருந்தீனா கூட எவனோ ஒருத்தன் தான் சொல்லுவான், அவர் ஏழைங்க நல்ல மனுஷங்க அப்படின்வான். நீ இலக்காரமாக ஏமாற்றி வாழ்ந்தன்னா உன்னை ஊரே பழிக்கும். அதனால் ஏழையை வாழறதால தவறு கிடையாது, இலக்காரமாக ஒழுக்கமாக வாழ கற்றுக்கோ குடும்பத்துக்குள்ள. அந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா எந்த குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வராது. ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து போங்க. அண்ணன் ஒருவேளை சோறு இல்லை அவருக்கு போடு, தம்பி ஒருவேளை சோறு அண்ணன் வீட்டில் சாப்பிட்டோம், ரெண்டு பேருக்கு சோறில் அக்கா போடட்டும், அக்கா வீட்டு சோறு தங்கச்சி போடட்டும், எல்லாம் சேர்ந்து தாய் தகப்பனோட கும்பலாக சாப்பிடுங்க, அது அன்பு இருக்கும். ஆசிரம சார்பில் ஏழு புக்குகள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த ஏழு புக்குகளில் ஒரு புக்கு சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம். இது ஏற்கனவே முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா 7 வருஷமா விற்றுனுக்குறோம். கிட்டத்தட்ட 5000 புக்குக்கு மேலே இந்த புக்கு விற்றுருக்குது, உலக நாடுகளெல்லாம் போயிருக்குது. இதை வாங்கி படித்தீங்கன்னா நிறைய ஆன்மீக ரகசியங்கள், ஆன்மீகம் எப்படிப்பட்டது, ஏன் அதை வழிபடணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக மௌனம் பேசுமா, இது ஒரு கேள்வி மாதிரி இருக்கும் உங்களுக்கு, என்ன இருந்தாலும் கிண்டலாக கேட்குறானே மௌனம் பேசுமான்னு. ஆனால் மௌனம் பேசும், அது எங்கே பேசும், எப்படி பேசும், அதை அனுபவிக்கும் போது அந்த மௌனம் பேசுமா பேசாதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த மௌனம் பேசுமான்ற புக்கு 2வது முறையாக வெளியிட்ட புக்கு, சிவகுமார் எழுதினது. அதை வாங்கி படித்தீங்கன்னா நான் எப்படி இந்த பாதைக்கு வந்தேன், எப்படி உருவானன்றது தெரியும். இந்த புத்தகம் வாழ்க்கை வரலாறு. அடுத்தது சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும். இது எங்கள் ஆசிரமத்தில் நடக்கிற கேள்விகளுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க, அதுக்கு என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இந்த சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும்ன்ற புத்தகத்தில் கிடைக்கும். அடுத்தது இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்ன அதே கனடா நாட்டிலேருந்து ஒரு புத்தகம் எழுதுகிறார், மீண்டும் ஒரு முறை பிரம்மஸ்ரீ நித்யானந்த சித்தரை சுவாமிகள் தரிசனம் அப்படின்ட்டு. இங்கே நம்ம ஆசிரமத்தில் அவர் கேட்ட கேள்விகள், அதுக்கு நான் சொன்ன பதில்கள், அதை எல்லாமே தொகுத்து எழுதுகிறாரு. அது இல்லாத பெரிய பெரிய மகான்கள் சொன்னதிலையும் தொகுத்து எழுதுகிறாரு. இந்த புக்கும் வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். இதெல்லாம் படித்தீங்கன்னா நீங்கள் கேள்விகள், நல்ல கேள்விகளை யோசிப்பீங்க, நல்ல விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க, நல்லா இருக்கும். இது இல்லாமல் இங்கிலீஷ் புக்கு ராஜயோகம்ன்ற புக்கு இங்கிலீஷ் புக்கு வெளியிட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது மௌனம் பேசுமான்ற புக்கை இங்கிலீஷில் வெளியிட்டிருக்கிறோம். அதையும் வாங்கி படித்தீங்கன்னா தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை வாங்கி படித்து அதனுடைய பொருள் புரிஞ்சிக்கலாம். தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் தான் படிக்கணுன்றவங்க இந்த 7 புக்குகளை வாங்கி படிக்கலாம். இதை படித்தீங்கன்னா 5 தமிழ் புக்கு 2 இங்கிலீஷ் புக்கு. இதை வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் ஞான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன் நம்ம அதை அடையணும், எதுக்காக அது இந்த வழிக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் அது புரியும். அதனால் இதெல்லாம் வாங்கி படித்தீங்கன்னா இந்த ஆசிரமத்துக்கும் உதவியாக இருக்கும், உங்கள் மனசுக்கும் தெளிவு கிடைக்கும். சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து புக்குங்க ஆசிரம சார்பில் அனுப்புறது அவர் தான் நம்ம ஆசிரம சார்பில். அதனால் புக்கு ஓனன்றவங்க சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கு பார்சல் அனுப்பிச்சிடுவார். நன்றி, வணக்கம்.